அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஈத் செலிப்ரேஷன்ஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நாங்களும் நல்லபடியாக ஈத் செலிப்ரேட் பண்ணோம். டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. எஸ், நம்ம இன்றைக்கி 1 kg பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 kg பீஃப் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஃபில் இருக்க ஸ்மெல்லாம் போகும். அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம அதை நல்லா ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அது கூடவே 1 teaspoon உப்பு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoon இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 tablespoons ghee plus 5 tablespoons oil ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ghee அண்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே 8 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் இன்றைக்கி 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 kilo வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்க போகும்போது 2 teaspoons ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 7 tablespoons. 1 kg பிரியாணிக்கு இந்த அளவு இஞ்சி பூண்டு போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி கலரி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளர் யூஸ் பண்ணி 4 tumbler பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1 kg இருக்கும். 1 kg பீஃபுக்கு 1 kg ரைஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 6 தக்காளி இந்த மாதிரி நீட்டை வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி சாஃப்டாக வதங்குறதுக்காக 1 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon சில்லி பவுடர், 1/2 teaspoon கொத்தமல்லி தூள், 1 teaspoon ஜீரா பவுடர், 1 teaspoon பெப்பர் பவுடர், 1/2 teaspoon கரம் மசாலா. ஒன்ஸ் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பீஃப் நல்லா குக்காக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கறி வேக வச்ச தண்ணியை நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கறியை மட்டும் வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பீஃப் வந்துட்டு இந்த மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலாஸோட இந்த பீஃபை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பீஃப் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். 1 kg பிரியாணிக்கு நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ் கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் பீஃப் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ அடுத்தது இதில் 1 packet தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 200 grams இருக்கும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தயிர் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தயிர் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 cup ரைஸுக்கு 1.5 cup தண்ணி ஆட் பண்ணும். ஸோ 4 cup ரைஸுக்கு வந்துட்டு 6 cup தண்ணி ஆட் பண்ணும். கிரேவி ஒரு 2 cup இருக்கும், அதனால் நான் வந்துட்டு நான் இன்றைக்கி 4 cup தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஆட் பண்ண தயிர் நல்லா புளிப்பாக இருந்ததுனால நான் எலுமிச்சைப்பழம் எதுவும் ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமனை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் புளிஞ்சி விட்டுக்கோங்க. புளிஞ்சிட்டு மூடி போட்டுருங்க, நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை கம்ப்ளீட்டாக நல்லா தண்ணி வடிச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டிலாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு சாப் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 teaspoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். எப்போதும் போல் பழைய தோசைகள் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சிடுங்க. ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கோங்க. இப்போ 20 minutes ஆகிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே நல்லா கம கமன்னு வாசம் வருது. பார்க்க போகும்போதே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. அந்த ஓரத்துலேருந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோடு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் சாப்பிடாதவங்க கூட இந்த பீஃப் பிரியாணியை சாப்பிடுவாங்க. அப்படியே மட்டன் பிரியாணி டேஸ்டில் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது பீஃப் பிரியாணிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூமிங் ஃப்ளாஸ் கிச்சனோட ரெசிபீஸ் பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ப்ளூமிங் ஃப்ளாஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.